கொடூர மழையால் நடந்த அதிர்ச்சி. யாரும் இதை பார்க்காதீங்க, பார்க்கவே பயமுறுத்தும் வீடியோ. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல இடங்களில் லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஆவடி, ஐயப்பாக்கம், திருமுல்லைவாயல், பட்டாபிராம், திருநின்றவூர், முத்தா புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்துள்ளது. கனமழை காரணமாக ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 60 அடி சாலையில் கழிவு நீருடன் மழைநீர் சேர்ந்து ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது மட்டுமின்றி கழிவு நீர் கொப்பளித்து வெளியேறும் காட்சிகள் காண்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த கழிவு நீர் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அவர்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். ஆவடி வீட்டு வசதி வாரிய பிரதான 60 அடி சாலையில் ஆறு போல் ஓடும் மழை நீரால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சி வீட்டு வசதி வாரியத்தில் 40 மற்றும் 41 வார்டு பகுதியில் சுமார் 1500 வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவு நீர் கொப்பளித்து நீர்வீழ்ச்சி போல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.